ஜெயம் சேனலை பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுக்கணும். பருப்பு தவிரம் பருப்பு நம்மளுக்கு குடும்பத்துக்கு தேவையானது. நம்ம வேக வச்சு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் கத்திரிக்காய் தக்காளி எல்லாத்தையும் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடணும். வெந்ததுக்கப்புறம் இது வெந்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பருப்பு எடுத்து இந்த குழம்புல நம்ம ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம வெந்ததுக்கு அப்புறம் ஊற்றினோம்னா நல்லது. ஏன்னா பருப்பு இப்போலாம் இப்போ வர பருப்புங்கெல்லாம் ரொம்ப கொள்ள கொள்ளன்னு ஆகிடுது. அதனால் மூடி வச்சுட்டு அந்த காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பருப்பு எடுத்து அது தலையில் ஊற்றணும் குழம்புல. பாருங்கள் நல்லா தலைமுலன்னு கொதிக்குதா. நெக்ஸ்ட்டு நம்ம அதை வேக வச்சு ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்க பருப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம ஊற்றிடணும் அந்த காயில். அந்த காயில் நம்ம ஊற்றிட்டோம்னா அது எல்லாமே கலந்து வேகும். கலந்து வேகும் போது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடியை போட்டு நம்ம வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிண்ணத்தில் புளியை ஊற வச்சுக்கணும். குழம்புக்கு தகுந்தாப்புல புளியை நம்ம ஊற வச்சுக்கணும். ஏன்னா அதிகமாக புளி போட்டாலும் வீட்டில் வந்து புளிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அதிகமாக ஊற வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக ஊற்றிட்டு மீதியை நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சுக்கலாம், அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் சுவையான சாம்பார் ரெடி, புளி இருக்குது. இப்போ நான் அந்த பருப்பு எல்லாமே போட்டு வேக வச்சுட்டு புளியை கரைச்சி கொஞ்சமாக ஊற்றிட்டேன். அவ்வளோதான், முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி. தேங்க்யூ. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.